நூறு நாள் வேலை இனிமேல் கிடையாதா? அதிர்ச்சியில் தமிழக மக்கள். நம்ம இந்த 100 நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை நம்பித்தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் சரி ஆண்களும் அப்படின்னா வயது முதிர்வான ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்போ இளைஞர்கள் கூட, அதாவது ஒரு 30-35 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் கூட 100 நாள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா சம்பளம் என்பது 285 ரூபாய் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அதை விட அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்லி மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில பகுதிகளில் மட்டும் 100 நாள் வேலை என்பது இனிமேல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா காரணம், ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல? தமிழகம் முழுவதுமே இப்ப 100 நாள் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கு மட்டும் ஏன் 100 நாள் வேலை என்பது கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது பல்வேறு மாநகராட்சி இருக்கக்கூடிய நகராட்சிகளோடும் நூற்றுக்கணக்கான விவசாயம் சார்ந்த கிராமங்களை இணைக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது பேரூராட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல மாநகராட்சி நகராட்சிகளோடு இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இதன் காரணமாக தான் அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை என்பது கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அச்சத்தில் தற்போது போராட்டத்தில் இறங்கியிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. உங்க மாவட்டத்திலையும் பாருங்க, உங்களுடைய கிராமங்களும் கண்டிப்பாக நகராட்சியுடையோ அல்லது மாநகராட்சியோடு இணைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாற்றம் செய்யப்பட்டால் அந்த இடத்திலே அவர்களுக்கு 100 நாள் வேலை என்பது என்று சுத்தமாக கிடையாது. இப்போ பேரூராட்சி பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 நாள் வேலை என்பது இதுவரைக்கும் இல்லாமல் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய கிராமங்களும் பேரூராட்சியாக மாநகராட்சியாக இணைக்கப்பட்டால் நம்மளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 100 நாள் வேலை என்பது கிடைக்காதோ அப்படிங்கிற பயத்தில் மக்கள் பூராமே தற்போது போராட்டங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இதுதான் தமிழகத்தில் ஒரு சில கிராம மக்கள் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 100 நாள் வேலை என்பதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே அனைத்து கிராமங்கள்லையுமே வேலைகள் கொடுத்தாக வேண்டும். அதுவுமே விவசாய பணிகள் முடிந்து விட்டால் சின்ன சின்ன குட்டைகளை உருவாக்கக்கூடிய வேலைகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவுகளும் போடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு சில கிராமங்களில் மட்டும்தான், அதுவும் ஒவ்வொரு சில மாவட்டங்களில் ஒரு சில கிராமங்களில் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 100 நாள் வேலை என்பது அந்த விவசாய நிலங்கள்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்களில் பூராமே குளங்கள்லையும் சரி அதிகப்படியான மக்கள், அதுவும் ஒரு கிராமம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே வைத்து தற்போது 100 நாள் வேலை என்பது நடந்து கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.